ஹாய் ஹீரோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக்கோட தான் இன்னைக்கு இந்த சண்டேவை நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஆக்சுவலாக நான் அந்த சண்டேக்கு எடுத்து வச்சதுனால ஒரு சில்லான ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இது வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து பர்சனலாக ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஆட்டோ சப்ஜெக்ஷன் அப்படின்னா. நான் ஆட்டோ சஜஷன் சொல்லும்போது இந்த யூடியூப்ல ஆட்டோ சர்ச், ஆட்டோ ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன்ஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் அதை பத்தி படிக்கும் போதுதான் எனக்கு ஒன்று தெரிஞ்சது, நம்ம தான் நமக்கு கடவுளா இருக்கும். எஸ், இதுவரைக்கே கடவுள் அப்படின்னு நம்மளுக்கு டெஃபினேஷன் கொடுத்ததும் சரி, கடவுளுக்கு நீ இப்படிதான் வணங்கணும் அப்படிங்கிறதும் சரி, கடவுள்னா யாரு அப்படின்னு சொல்றதும் சரி, நாம தான். நான் எனக்கு வந்து நான் கடவுள்னு நான் எதை பார்ப்பேன்னா, நான் வந்து என்னோட எண்ணங்களை பார்ப்பேன். நம்மளை மீறின ஒரு பவர் இருக்கு, பட் அது வந்து இப்படிதான் பண்ணணும்னு யாருக்கும் சொல்லல. பட் எனக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, பட் அதுக்கான வழிமுறைகள் மேல நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான ஆட்டோ சஜஷன் அப்படின்னு நான் பாக்குறப்போ, ஆக்சுவலாக அந்த மைண்டு தான் நமக்கு எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணுது. நம்ம நான் தெளிவாக அந்த ஆட்டோ சஜஷன் பத்தி சொல்றேன். ஆக்சுவலாக பெரிய இடத்துல இருக்கிறது, இப்போ சினிமாவில் ரஜினி கமலா இருக்கட்டும், இல்லை விராட் கோலி, தோனி, பொலிட்டிக்கல்ஸ், வாட் எவர், எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக வேணா எடுத்துக்கோங்க, அதில் மேலே உள்ளவங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம கமல்ஹாசன் சார்கிட்ட போய் நீங்கள் எப்படி உங்களோட மூவிஸ்லாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களோட ஆக்டிங்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்களா, அவர் என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவருக்கே தெரியாது, அவரோட சப்கான்சியன்ஸ் மைண்டு தான் எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா பேருமே அந்த சப்கான்சியன்ஸ் மைண்டை கொடுத்தனால எப்படியும் கமல்ஹாசன் சார்கிட்ட ஒரு சீன் கொடுத்தா, ஒரு எமோஷனலான சீனாக இருக்கட்டும், எந்த ஒரு சீனாக வேணா இருக்கட்டும், அதை கொடுத்தோன்னா அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப கஷ்டப்படுத்து அதை நடிக்க மாட்டார். ஒரு ஸ்டார்டிங் ஒரு பிகினர் ஆக்டிங்க்கும் கமல்ஹாசன் ஆக்டிங்க்கும் நமக்கு வேரியேஷன் தெரியும். ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இப்போ ஒரு 160 படம் நடிச்சு முடிச்சுட்டு ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். ஏன்னா அது அவரோட சப்கான்சியன்ஸ் மைண்ட் அந்த ஆக்டிங்கை பண்ண ஆரம்பிச்சிச்சு. இங்கே இவரோட கான்சியன்ஸ் மைண்ட்லேயே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னைக்கு நம்ம கான்சியன்ஸ் மைண்ட்லேருந்து ஒரு வேலை சப்கான்சியன்ஸ் மைண்டுக்கு போதோ அந்த வேலை நமக்கு கஷ்டமாக இருக்காது. இப்போ வரைக்கும் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அந்த வேலை சப்கான்சியன்ஸ் மைண்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. நமக்கு வந்து நிறையா பேர் எல்லாருமே இப்போ பிகினரில் இருந்து கொடுக்கும். ஆக்சுவலாக நம்ம பிகினிங்லேயே ஒரு வேலையை நம்ம சப்கான்சியன்ஸ் மைண்டை கொடுத்துட்டோம்னா நம்மளோட லைஃப்பில் நிறையா டைம் வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதுதான் இந்த ஆட்டோ சஜஷன் அப்படிங்கிறத நிறையா பேர் நிறையா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கே தெரியாமல் அதை எப்படி யூஸ் பண்ணாங்க, அதை எப்படி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆட்டோ சஜஷன்னா என்ன, ஆட்டோ சஜஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உங்களோட சப்கான்சியன்ஸ் மைண்ட் உங்களை பாசிட்டிவ் மேனாக மாற்றும். அதான் ஆட்டோ சக்ஸஸர். இப்போ சிம்பிளாக நீங்கள் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, சும்மா நடந்து போய்கிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று சம்திங் பண்ணிட்டு நடந்து போய்கிறீங்க. ஆக்சுவலாக ரோட்டில் போகும்போது எதுவும் பண்ணாமல் நடந்து போதே பெட்டர் தான். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ரோட்டில் நடந்து போய்கிறதுக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு ஹாரன் சவுண்டு வருது. சம்டைம்ஸ் இல்லை நீங்கள் ஃபோன் பார்த்துக்கிட்டே வந்துக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு முள்ளுச்செடி இல்லை ஏதோ ஒரு பேரிகேடோ பண்ணியிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கால் நிற்கும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேற பேத் நோக்கி போவோம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏதாவது சம்திங்ஸ் அந்த டிஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா அது நம்ம குனிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு தெரியும் அது எப்படி. அதுதான் ஆட்டோ சஜஷன். அந்த சைடு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, அங்கே போவாதா இங்கே தள்ளி போ அப்படின்னு ஆர்டர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுவே செய்ய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக நம்மளே சும்மா இருந்தாலும் நம்மளோட சப்கான்சியன்ஸ் மைண்ட் நம்மளோட பாடியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. எப்போ கான்சியன்ஸ் மைண்ட்லேருந்து சப்கான்சியன்ஸ் மைண்டுக்கு நம்மளோட பாடி கண்ட்ரோல் போதோ அப்போ நம்ம வி ஆர் சேஃப் நவ். சப்கான்சியஸ் மைண்டோட ஒரு பெட்டரான பவர் இந்த உலகத்திலே கிடையாது. இதுவரைக்கே நம்ம பார்த்தது இல்லை, எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் இருந்தாலும் நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஸோ அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றணும்னா மூணு வழி இருக்கு. பாசிட்டிவ் மைண்ட் செட், எது நடந்தாலும் சரி நல்லதுக்கே நன்மைக்கே அப்படின்னு நகர்ந்து போகணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட். செகண்டு யூஸ் பாசிட்டிவ் அஃபர்மேஷன். சிம்பிள், நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஸ்பீக்கரை பிடிக்கும், எனக்கு பர்சனலாக விஜய். ஸோ அவங்களோட அவங்க வந்து கெட்ட விஷயமும் சொல்லியிருப்பாங்க, நல்ல விஷயமும் சொல்லியிருப்பாங்க, சினிமா சைடு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. நமக்கு இதில் எது தேவை, நீ ஜெயிப்ப அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, அதுதான் நமக்கு தேவை. நீ உனக்கு இது வராது, நீ தோத்து போயிடுவ அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க, அது நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம மைண்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். மூணாவது, நீங்கள் யாரு அப்படிங்கிற ஒரு தெளிவான டெஃபினேஷனை உங்களோட சப்கான்சியன்ஸ் மைண்டுக்கு கொடுங்க. நீங்கள் யாரு,
மற்றவங்களை பத்தி கொடுக்காதீங்க, இல்லைன்னா அப்புறம் அவங்க உங்க சப்கான்சியஸ் மாதிரி மற்றவங்க மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சு. நீங்க யாரு, ஹூ ஆர் யூ? கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒவ்வொரு சாதனையாளர் இருப்பான், இருக்கான், இருக்கால் யாராவனா இருக்கும். அதை உங்க சப்கான்சியஸ் மைண்ட் நீங்க தெரியப்படுத்திட்டீங்கன்னா நீங்க ஒரு அச்சீவர் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த ஆட்டோ சப்ஜெக்ஷன் வந்து ஒரு பிளேசிபோ எஃபெக்ட் மாதிரி. பிளேசிபோ எஃபெக்ட் பத்தி ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோலயே பேசியிருக்கோம், தெரியலன்னா அந்த வீடியோவையும் போய் பார்த்துட்டு வாங்க, நான் அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வரலாம். ஆக்சுவலா பிளேசிபோ எப்படி, பிளேசிபோ வந்து மெடிக்கல் சைடு ஓகேங்களா, இது வந்து நார்மலா ஆட்டோ சப்ஜெக்ஷன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான டெஃபினேஷன் தான் நான் அந்த வீடியோவில் கொடுத்தது. இல்ல எனக்கு புரியல, எனக்கு சுத்தமாக புரியலை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. நான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கே நிறையா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு சுத்தமாக புரியலை, இல்லை இன்னும் கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும், பார்ட் டூ போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வியூஸ் லைக்ஸ் கமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் கேட்டு ரியாக்ட் பண்ணுறேன் கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு ஒன்று தெரியுதுன்னா நான் உங்கள்கிட்டே சொன்னால் ஐ அம் ஹாப்பி. ஸோ தெரியப்படுத்துங்க, பார்ப்போம் எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேர் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நான் அடிக்கடி சொல்கிறது ஒன்று தான், யார் வேணால் பேசலாம், ஆனால் அதை தாண்டி செய்கிறதும் நிரூபிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நாளைக்கு இதை விட ஒரு பக்காவான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பி சேஃப், பி யூனிக், பி ஏஹியோ, பாய்.